and a subtraction. கவனிடாக்கண்டா. Example 1.12. Find the value of minus 11 minus minus 33. நமக்கு ரூல் என்ன? இந்த ரூல வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? என்னன்னா கீப் த ஃபர்ஸ்ட் சைன். என்னடாக்கனா கீப் த ஃபர்ஸ்ட் சைன். சரியா? என்ன பண்ணும்? கீப் த ஃபர்ஸ்ட் சைன் வச்சுக்கிட்டோமா. அடுத்தது செகண்ட் என்னது? சேஞ்ச் த செகண்ட் சைன். சேஞ்ச் த செகண்ட் சைன். இது பிராக்கெட் போட்டுக்கோ. மைனஸ்ல இருக்கா? அப்ப சேஞ்ச் த செகண்ட் சைன் என்ன? ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ல தான் வரும். புரியுதா? சப்ட்ராக்ஷன்னால கண்டிப்பா பிளஸ் தான். அடுத்தது என்னது? சேஞ்ச் த தேர்ட் சைன். இங்க என்ன இருக்குது? மைனஸ் 33 இருக்குது. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? பிளஸ் 33. This is nothing but the additive inverse. என்னக்கா இது? additive inverse. additive inverse என்னது? மைனஸ் 33 பிளஸ் 33 ஆட் பண்ண என்ன வரும்? ஜீரோ கிடைக்கும். புரியுதா? additive identity கிடைக்கும். புரியுதா? புரியலையா? அதனால additive நமக்கு தெரியலன்னா இந்த ரூல் பிரகாரமே செய்யலாம். additive எல்லாம் தெரியலன்னா கவலைப்படாத, நமக்கு ரூல் தெரியும். என்னது? கீப் த ஃபர்ஸ்ட் சைன், சேஞ்ச் த செகண்ட் சைன், சேஞ்ச் த தேர்ட் சைன். அதுக்கப்புறம் என்னது? தென் யூ ஃபாலோ த அடிஷன் ரூல்ஸ். இப்ப சிம்பிள்ஸ் எப்படி இருக்குது? டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ரூல் பிரகாரம் இங்க போலாம். என்னன்னு? இது என்னது? பிக் பாசிட்டிவ். இது என்ன சொல்லலாம்? பிக் பாசிட்டிவ். இது என்னது? ஸ்மால் நெகட்டிவ். சரியா? இப்ப சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா வரும்போது சப்ராக்ட் பண்ணு. 33ல 11 சப்ராக்ட் பண்ணு. 33ல 11 சப்ராக்ட் பண்ண, 3ல 1 போச்சுன்னா 2, 3ல 1 போச்சுன்னா 2. ரைட்டா? அப்ப 22. இப்ப இதுல எது பிக்னு சொல்றோம்? பாசிட்டிவ்க்கு பிக் சொன்னாமா, நெகட்டிவ்க்கு பிக் சொன்னாமா? பாசிட்டிவ்க்கு. அப்ப இங்க கண்டிப்பா என்ன ஆன்சர் வரும்? பிளஸ் தான் வரும். புரியுதா? அடிக்கண்ண அதே மாதிரி அடுத்த சம். புரியுதா? இப்ப செகண்ட் சம் எடுத்துக்கலாமா? மைனஸ் 90 மைனஸ் மைனஸ் 50. ஆஸ் யூஷுவல் ரூல். என்ன ரூலு நமக்கு? ஃபர்ஸ்ட் கீப் த ஃபர்ஸ்ட் சைன் அப்படியே வச்சுக்கலாம். சரியா? கீப் த ஃபர்ஸ்ட் சைன். அடுத்து என்னது? சேஞ்ச் த செகண்ட் சைன். பிராக்கெட் போட்டுக்கோ. இப்ப ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம். மைனஸ் 90ன்றது அப்படியே வச்சுக்கிட்டோம். சேஞ்ச் த செகண்ட் சைன். மைனஸ் இருந்தது பிளஸ் மாத்தியாச்சு. அடுத்து என்னது? சேஞ்ச் த தேர்ட் சைன். சேஞ்ச் த தேர்ட் சைன் இஸ் நத்திங் பட் ஆடிட்டிவ் இன்வர்ஸ். ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு சொன்ன, ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரணும்? ஜீரோ வரணும். இப்போ மைனஸ் 50யோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் பிளஸ் 50, பிளஸ் 50யோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் 50. சரியா? அடிக்கணும். இப்ப நம்ம சம்ம செய்யலாம். இத போட்டுக்கோ. இது என்னது? பிக் நெகட்டிவ். இது என்னடி சொல்லலாம்? பிக் நெகட்டிவ். இது என்னது? ஸ்மால் பாசிட்டிவ், இல்ல லிட்டில் பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். பிக் நெகட்டிவ், ஸ்மால் பாசிட்டிவ், இதை போட்டுக்கோ. இப்ப சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். இப்ப 90ல 50 போச்சுன்னா எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணா? 40. இல்ல எது பிக்னு பாரு. நெகட்டிவ் தான் பிக்னு கொடுத்துருக்கோம். அப்ப இங்க என்ன வரும்? நெகட்டிவ். மைனஸ் 40 இஸ் த ஆன்சர். புரியுதா? அடி கண்ணுகளா? அதனால இந்த ரூலை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு சப்ராக்ஷனை உன்னால செய்ய முடியும். அதனால இப்ப இந்த ரெண்டு சம்மோட நிறுத்தாத, இதே மாதிரி என்ன பண்ண, நீ கொஞ்சம் நம்பர்ஸ் முதல் முடியாத குழந்தை சின்ன சின்ன நம்பரா கொடு, ஸ்மால் ஸ்மால் நம்பரா கொடு. கொடுத்து நீ சப்ராக்ஷனை பண்ணி பார்த்து அதே மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போ. புரியுதா டாக்கனா? இல்ல இதே மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ்ல இருக்கோ அந்த நம்பர் எல்லாம் செய்யணும். சரியா டாக்கனா? ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணு, செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு மூணே ரூல் தான். நாலாவது என்ன வந்துருது? அடிஷன் வந்துருது. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சப்ட்ராக்ஷன் கஷ்டம்ன்றதே கிடையாது, அடிஷனே தான். இந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதுலயும் இந்த ரெண்டு மட்டும் தான். எந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் த செகண்ட் சைன், சேஞ்ச் த தேர்ட் சைன், இது ரெண்டு தான் இங்க புதுசா வர்றது. மத்ததெல்லாம் அதேதான். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோயிங் த அடிஷன் ரூல். புரிஞ்சுதா அடிமேலு? தேங்க்யூ.